முதல்ல பாருங்க சென்னை வெள்ளம் வந்துச்சு 2015 அப்போ ஒரு பெரிய சிஸ்டம் ஏதும் இல்லை பாத்தீங்களா இலங்கை கிட்ட ஒரு சின்ன ஒரு காற்று சுழற்சி தாழ் பகுதி அவ்வளவுதான் இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு உத்தேசமா கண்டிப்பா ஆனால் நேற்று நிலை கொண்டிருந்தது கடலுடன் இணையாத காற்று சுழற்சி அதாவது கடலை தொடாம மேலடுக்கு சுழற்சி பொதுவா கடலை தொட்டாதான் அதிகமான அங்க காற்று கடலில் வெப்ப காற்று இறங்கும் இடமும் கடற்காற்று நுழையும் இடமும் கடலோர பகுதியில சந்தித்து நேற்று 20 சென்டிமீட்டர் மயிலாப்பூர்ல கொடுத்தது வடகிழக்கு பருவமழை முழுமையாக தமிழகம் எங்கும் வடகிழக்கு காற்றாக தான் தொடங்கி இருக்கிறது இன்னும் மழையாக தொடங்கவில்லை ஆகையினாலே நேற்றைக்கு சென்னைக்கு கொடுத்த மழை முழுமையான வடகிழக்கு பருவமழைனா அடுத்த சிஸ்டம் வந்தாதான் அது வரைக்கும் வெப்பச்சலன மழை தொடரும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மீண்டும் தமிழக கரையை ஒட்டி இலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இலங்கையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்திற்கும் உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பருவமழை கண்டிப்பாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறது ஆனா 10ஆம் தேதி வரக்கூடிய அதாவது தீபாவளிக்கு பின் அதை விட இன்னும் சொல்ல போனால் நவம்பர் மாத இறுதி நாட்கள் எல்லாமே மிக பலத்த மழை வாய்ப்பு ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய அந்த நவம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் அதாவது புயலா உருவானா அது ஆந்திரா தான் தெற்கு ஆந்திரா தான் தாழ்வு மண்டலம்னா தமிழகம் நோக்கி வரும் நிச்சயமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 28ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேலே காலையில் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு எதை துல்லியமாக வச்சு கணிச்சிங்க உங்களுடைய ஆய்வை எதன் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது வானிலைக்கென்று என்னிடம் தனியாக எந்த செயற்கைக்கோளோ எந்த வித உபகரணங்களோ இல்லை எல்லாமே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அளிக்கக்கூடிய ரேடார் படம் சரி வெப்பநிலை படம் காற்று வரைபடம் லைவ் சேட்டலைட் பிக்சர் அதாவது நேரடியாக அவ்வப்பொழுது வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படம் இதன் உதவியாக நாம் வானிலை ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல நேற்றைக்கு நம்முடைய ஆய்வு முடிவின்படி நேற்று சென்னைக்கு மழை நள்ளிரவுக்கு மேல் அதிகாலையில காலையில நல்ல மழை எதிர்பார்த்திருந்தோம் அது எவ்வாறு சாத்தியமானது என்றால் காற்றழுத்த சுழற்சி அதாவது எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே முதல் மழை தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கரையில தான் தொடங்கும் அப்படி தொடங்கும் பொழுது காற்று சுழற்சியோ தாழ்வு நிலையோ அதை ஒட்டி இருக்கும் பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தாதான் வட தமிழகத்திற்கு ஒரு வடகிழக்கு பருவமழை நல்ல வலுவான வடகிழக்கு பருவமழையை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கு தொடங்கும் ஆனால் நேற்று நிலை கொண்டிருந்தது கடலுடன் இணையாத காற்று சுழற்சி அதாவது கடலை தொடாம மேலடுக்கு சுழற்சி பொதுவா கடலை தொட்டாதான் அதிகமான நீராவியை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து தரையில கொடுக்கும் கடல்ல உள்ள வெப்பநிலை அதுல ஆவியாகக்கூடிய நீராவி எடுத்துட்டு வரும் ஆனா நேற்றைக்கு இருந்த காற்று சுழற்சி கடலுடன் இணையாது இணைஞ்சாதான் தாழ்வு பகுதி இது அது செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக காற்று வரைபடங்கள் மூலமாக இது கணக்கிடப்படுகிறது அது கடலுக்கு நீராவியை கொண்டு வரும் அதிகமாக நீராவியை அதிக தூரம் அதாவது வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் இன்னும் பெங்களூர் வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு அதுல நீராவியை எடுத்து வர அளவுக்கு சக்தி இல்லை குறைந்த அளவு கடற்காற்றை எடுத்து வரும் அளவிற்கு அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அதாவது அதிகபட்சம் போனீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியை தாண்டும் அளவிற்கு அதுல வந்து நீராவி எடுத்து வரும் அளவுக்கு காற்றோட போர்ஸ் இல்லை என்பதை கணிக்க முடிகிறது மேற்கு பகுதியிலிருந்து வெப்பமான காற்று அதாவது உயரடுத்த பகுதியிலிருந்து தென்னிந்தியா நோக்கி தொடர்ந்து காற்று வரைபடத்தை கவனிக்கும் பொழுது வட இந்தியாவிலிருந்து அதாவது சொல்ல போனால் துல்லியமாக ராஜஸ்தான் காஷ்மீர் பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த உயரழுத்த காற்று தெற்கு நோக்கி வரும் பொழுது இந்த கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதியில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆந்திராவோட வடக்கு பகுதி தெலுங்கானா பகுதியில எல்லாம் உயரக்கூடிய பகல் நேர வெப்பநிலையை அதாவது சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த காற்று லேசாகி மேலெழும் அந்த மேலடுக்கு காற்று மேலடுக்கு போகும் மேலடுக்கு போகும் பொழுது காற்று சுழற்சி எங்க இருக்கோ அதை நோக்கி அது பயணம் இருக்கும்
அப்ப கடல்ல நுழையிற இடம், அதாவது நேற்றைக்கு காற்று சுழற்சி எங்க இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சென்னையை ஒட்டி, வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை ஒட்டி அந்த பழவேற்காடு சென்னை காஞ்சிபுரம் இந்த அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் அந்த செய்யூர் பகுதியாகிய அந்த சதுரங்கப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் அந்த காற்று சுழற்சி நீடித்திருந்தது. ஆக காற்று கடலில் வெப்ப காற்று இறங்கும் இடமும் கடற்காற்று நுழையும் இடமும் கடலோர பகுதியில சந்தித்து நேற்று 20 சென்டிமீட்டர் மயிலாப்பூர்ல கொடுத்தது. சென்னையில டிஜிபி ஆபீஸ் 18 சென்டிமீட்டர் கொடுத்து நேற்று சென்னையில நள்ளிரவுல பெய்யும் என்று இது எதிர்பார்க்கப்பட்டது. இது எப்படி நள்ளிரவு என்றால் அங்கிருந்து கிளம்பக்கூடிய காற்று அது வரக்கூடிய வேகம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நள்ளிரவிலே அது சென்னை அடையும். நள்ளிரவுக்கு மேல்தான் கடற்காற்று உள்ளே நுழையும். கடற்காற்று அதிகாலையில் எப்போதுமே கடல் வந்து வெப்பமாக இருக்கும், ஒரு வெப்ப பெட்டகம். இரவு நேரங்களிலே அது எளிதில குளிராது, கதகதன் இருக்கும். ஆனால் தரை எளிதில் குளிர்ந்து விடும். அப்போ தரை காற்று கடலுக்கு செல்வதும் கடற்காற்று தரையை நோக்கி வருவதும் அதிகாலை நேரங்களிலே, அதாவது ஆஃப்டர் மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் வரும். பெரும்பாலும் இந்த பருவமழை இந்த மாதிரியான வெப்பச்சலன இடிமழை கடலோர பகுதிக்கு அதிகாலை நேரங்களில் கொடுப்பது என்பதை கணக்கிற்கட்டு தான் விடிய காலையில நல்ல மழை கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டது. ஐயா, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 29ஆம் தேதியோட தொடங்கிடுச்சு அப்படின்னு வானியல் ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மழை பொழிவு எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? அதாவது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி விட்டதாக வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்து விட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழை முழுமையாக தமிழகம் எங்கும் வடகிழக்கு காற்றாக தான் தொடங்கியிருக்கிறது, இன்னும் மழையாக தொடங்கவில்லை. ஆகையினாலே நேற்றைக்கு சென்னைக்கு கொடுத்த மழை சாதக அமைப்பு இனிமே இல்லை. இப்ப விலகி கடலை நோக்கி செல்ல இருக்கிற காற்று சுழற்சி ஒன்றிணைந்து 31ஆம் தேதி அதாவது பங்களாதேஷ் நாட்டின் சிட்டகாங் அருகே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடந்து அது வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி செல்ல இருக்கிறது. ஆகையினால இப்ப இருக்கிற காற்று சுழற்சியும் நம்ம விட்டு விலகிற காரணத்தினால வடகிழக்கு பருவமழை நேற்றைக்கு சென்னைக்கு கொடுத்துச்சு, டெல்டாவிற்கு கூட கொடுக்கல, கொடுக்கும் என்று லேசாக ஒரு தூரல் மழையாவது கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில இன்றைக்கு விலகி செல்ல இருக்கிற நிலையில வடகிழக்கு பருவமழை இனிமே முழுமையான வடகிழக்கு பருவமழைன்னா அடுத்த சிஸ்டம் வந்தாதான். அது வரைக்கும் வெப்பச்சலன மழை தொடரும். இப்ப நேற்றைக்கு கடற்காற்று சென்னையில தொட்டது. ஆனால் வடமேற்கு பகுதியிலிருந்து வந்த அந்த வெப்பச்சலன அதாவது குளிர் அலையிலிருந்து வந்தது பகல் நேரத்துல குளிர் அலை வெப்பமாகி வெப்பச்சலனத்தாக அதாவது காற்று லேசாகி மேலெழுந்து தொடர்ந்து தெற்கு நோக்கி பயணித்து புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில வலுத்த பலத்த மழையாக பெய்தது. இதுல ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி இதெல்லாம் மிக பலத்த மழையே நேற்று பதிவாகி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை வெப்பச்சலன மழை கணக்குல தான் வரும். பருவமழைக்கு தாழ்வு நிலை இருந்தால்தான் பருவமழை தொடரும். இப்ப தாழ்வு நிலை விலகி போயிடுச்சு. ஆனால் பருவமழை தொடங்கி விட்டது, இடையில ஒரு கேப் சென்னைக்கு மட்டும் கொடுத்து விட்டு தொடங்கி விலகி செல்ல இருக்கிறது. அடுத்த சிஸ்டம் வரக்கூடிய 3ஆம் தேதி வாக்களி அதாவது இப்போ மியான்மர் நோக்கி மியான்மர்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து இதை அழைச்சிட்டு போக போகுது எங்க பங்களாதேஷ் நாட்டிற்கு. அது போய் கரையை கடந்ததுக்கு அப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மீண்டும் தமிழக கரையை ஒட்டி இலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இலங்கையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி 3ஆம் தேதி தீவிரமடைந்து 4ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி இரவிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து இலங்கை மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதி பாக்யல சிந்தி பகுதி டெல்டாவை ஒட்டிய தமிழக கடலோர பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்திற்கும் உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது வடகிழக்கு பருவமழையாக. வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அது வரைக்கும் வெப்பச்சலன மழை இன்றும் அதாவது இன்று 29ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு தெற்கே மழை பெய்யும். நாளை 30ஆம் தேதி திண்டுக்கல் மற்றும் திருப்பூருக்கு தெற்கே மழை பெய்யும். 31ஆம் தேதி ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் உட்பட கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களில வெப்பச்சலன மழை பெய்யும். 3ஆம் தேதி முற்பகல்ல ஆங்காங்கே மேகம் சூட தொடங்கும். முற்பகலுக்கு அதாவது இரவிலிருந்து அதாவது 4ஆம் தேதி அதிகாலையிலிருந்து புதிய அதாவது முழுமையான வடகிழக்கு பருவமழை நவம்பர் 4இலிருந்து தொடங்கி தீபாவளிக்கு முன்ன சில நாட்கள் அதாவது ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு
அதாவது தீபாவளி கொண்டாட்டத்துக்கு அதாவது வியாபாரத்தை பாதிக்கும் அடையல்ல, இதமாக மிதமாக அவ்வப்பொழுது வலுத்து விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு பகுதியில் பெய்யும், வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் பெய்யும். அதன் அடிப்படையில வரக்கூடிய இந்த 4ஆம் தேதி மழை தென் மாவட்டங்களுக்கும் வலுத்து பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வலுத்து பெய்யும், உள் மாவட்டங்களுக்கும் வலுத்து பெய்யும். இறுதியில அதாவது 7, 8, 9 தேதியில கடலோரத்துல வலுத்து பெய்யும். அந்த சிஸ்டம் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் அடுத்த சிஸ்டத்துல மழை கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் தீபாவளி நாட்கள்ல மழை இருக்கும். எப்படின்னா, சிறு மெலிந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழக கரையை ஒட்டி நீட்டித்து கொண்டு காற்று சுழற்சி லேசான, ஏன்னா பருவமழையில ஒரு சிறு சுழற்சி விழுந்தாலும் ஒரு தூரல் நனைக்கும் மழையை கொடுத்து கொண்டிருக்கும். அதற்கு அப்புறம் தீபாவளி நாட்களுக்கு பிறகு, அதாவது தீபாவளி கொண்டாட்டி கொண்டிருக்கும் பொழுது, தென்சீன கடல் பகுதியிலிருந்து அடுத்தடுத்து சிஸ்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிஸ்டம் வர போக அடுத்த சிஸ்டம் வர இருக்க அப்படியேதான் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வருஷம். ஏன்னா தாமதமாக தொடங்கினாலும் தாமதமாக விலக வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னா, இப்ப இருக்கிறது நம்முடைய கடற்பகுதி நடுநிலை ஐஓடி, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய கடற்பகுதி, அதாவது இந்த அந்தமானுக்கு தெற்கு பகுதி கடற்பகுதி வெப்பநிலை உயர்ந்தும், அதே போல சோமாலிய ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது இந்த ஏடன் வளைகுடா ஒட்டிருக்கூடிய கடற்பகுதி வெப்பநிலை உயர்ந்தும், சம வெப்பநிலை ரெண்டு பக்கமும் ஒரே வெப்பநிலை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோமாலிய பகுதி வெப்பநிலை குறைவாக இருந்தது, அந்தமானுக்கு தெற்கு பகுதி வெப்பநிலை அதிகமாக இருந்தது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் அரபிக்கடலோட தெற்கு பக்கம் வெப்பநிலை குறைந்திருந்தது, முதல்ல வங்கக்கடலோட தெற்கு பக்கம் வெப்பநிலை உயர்ந்திருந்தது. இப்போ ரெண்டு பக்கமும் சம வெப்பநிலை ஆகிட்டு, அடுத்தபடியா பசிபிக் பெருங்கடல், அங்கதான் நம்முடைய சிஸ்டத்தோட தயாரிக்கும் இடம், எல்லாமே அங்கிருந்துதான் தயாரிக்கு இங்க அனுப்பப்படும். அந்த இடத்தை பாத்தீங்கன்னா வெப்பநிலை நன்றாக உயர்ந்திருக்கிறது. அதாவது லானினான்னு சொல்றதை விட, அதாவது வீக் லானினா, அதாவது ரொம்ப புயல்கள் இல்லைன்னா கூட சராசரியை விட கூடுதல் மழை கொடுப்பதற்கான சாதக சூழல், அங்கிருந்து தயாரிப்பு நன்னாக நடக்கக்கூடிய அளவிற்கு அங்குடைய வானிலை கடல் வெப்பம் நன்றாக இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய பருவமழை கண்டிப்பாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கிறது. ஆனா 10ஆம் தேதி சென்னைக்கெல்லாம் இருக்காது, டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கும். சென்னைக்கெல்லாம் கிறிஸ்துமஸோட முடிஞ்சிடும் மழை. அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் டெல்டா மாவட்டத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 10 வரைக்கும் பருவமழை நீடிக்க இருக்கிறது. இதை பார்க்க இப்ப இருக்கிற வானிலை கடல் அமைப்பு காற்று அமைப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது வரக்கூடிய, அதாவது தீபாவளிக்கு பின், அதை விட இன்னும் சொல்ல போனால் நவம்பர் மாத இறுதி நாட்கள் எல்லாமே மிக பலத்த மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு 4 சிஸ்டம் வரும், அதுல நவம்பர் மாத இறுதி சிஸ்டம், நவம்பர் 15 தேதிக்கு மேல வரக்கூடிய சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் சிஸ்டம், நிறைய மழையை கொடுக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கும் நவம்பர் மாத இறுதி சிஸ்டம். அதே போல டிசம்பர் 15 தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய 2 சிஸ்டம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நிறைய மழையை கொடுக்கக்கூடிய சிஸ்டமா இருக்கும். வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எல்லா இடமும் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம், நீர் வெப்பம் இருக்கிறது கடலுக்கடியில. இந்த வெப்பநிலை பெரும் புயலை உண்டு பண்ணாமல் கூட மழையை கொடுக்கக்கூடிய, அதிக நீரை தரக்கூடிய, சராசரிக்கு கூடுதல் மழையை தரக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை உருவாக்கக்கூடிய கடல் அமைப்பு இருக்கிறது. அதனால வடகிழக்கு பருவமழை காலத்துல சராசரிக்கு கூடுதல் மழைதான் நிச்சயமா கிடைக்கும், அதை அழித்து சொல்லலாம். ஆகையினால மழை நீரை, அதாவது என்ன சொல்லணும்னா, மழைக்கு இடைவெளியும் கிடைக்கும், தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது, விட்டு விட்டு பெய்யும். ஒரு சிஸ்டம் வர தூரத்துல இருக்கும்பொழுது மழை இல்லாமல் இருக்கும், நெருங்கி வரும்போது மழை வலுத்து பெய்யும், கரையை கடக்கும் பொழுது நிறைய மழையை கொட்டி தீத்துரும். அப்போ அந்த மாதிரி சிஸ்டம், 2 சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம் நவம்பர் மாதம் இறுதியிலும் டிசம்பர் மாதம் 2வது வாரத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கெல்லாம் அவ்வளவு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கும் ஆனா உறுதிப்படுத்த முடியல. மத்திய தமிழகத்திற்கு தெற்கே, தென் தமிழகம், மத்திய தமிழகம், கடலோர மாவட்டங்கள், நிச்சயமா அதுல கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு, சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால மழை நீரை சேகரிக்கணும், குறிப்பிட்ட சில நாட்களிலேயே பெய்ய வேண்டிய மழையை கொட்டி தீர்த்து சராசரியை கூட்டி விடும், அப்படிதான் சொல்லணும். கடந்த காலங்கள்ல நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தான் பேரழிவை ஏற்படுத்திய புயல்கள் எல்லாம் உருவாகி அச்சத்தை ஏற்படுத்தின. இந்த ஆண்டு புயல்கள் உருவாக வாய்ப்பு எதுவும் உள்ளனவா? அதாவது 2 ஸ்ட்ராங் சிஸ்டம்னு சொல்றோம், அதாவது 30 டிகிரி வெப்பநிலை இருந்தால் நிச்சயமாக புயல் என்று சொல்லிடலாம். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கஜா புயல் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மியான்மர் கடல் பகுதி,
அதே போல அங்க போய் தான் அது தீவிரமாக இங்க வந்துச்சு. அந்தமானோட வடக்கு கடல் பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வெப்பநிலை இருந்தது. ஆனா இப்பொழுது பார்த்தீங்கன்னா 29 டிகிரி வெப்பநிலை தான் இருக்கு. ஆனா பெரிய சூப்பர் புயலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதிதீவிர புயலுக்கு வாய்ப்பு இல்லை. மிதமான புயல்கள் அதாவது மணிக்கு 120 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லை. 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ள உள்ளக்கூடிய புயல்கள் ஒன்று இருக்கலாம். ஒரு தாழ்வு மண்டலம் நிறைய மழையை கொடுக்கக்கூடியது இருக்கலாம். அதிகமா காற்றா போனுச்சுனாலே மழை கிடைக்காது, மழையை காற்றா போயிடும் மழை கிடைக்காது. ஆனா இந்த ஆண்டு மழையை கொடுக்கக்கூடிய குறைந்த வேகம் கொண்ட புயல், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று இரண்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வாங்கி எல்லாமே சின்ன சின்ன வேல் மார்க் லோ பிரஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுவும் நிறைய மழையை கொடுக்கும். ஒரு நிறைய மழையை கொடுப்பதற்கான வானிலை அமைப்பு உருவாகிறதுக்கு சாதக சூழல் வங்கக்கடல் கண்டிப்பா இருக்கு. ஆனால் பெரும் புயலுக்கு வாய்ப்பில்லை. சிறு புயல்கள் அதாவது 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல்கள், அதற்கு குறைவாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதே போல தாழ்வு மண்டலம், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற அமைப்புகள் நிறைய மழை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. புயல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, புயல்னால எந்தெந்த பகுதிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும்? வங்கக்கடலில் ஒரு புயல் உருவானால் எந்த திசையை நோக்கி நகரம்னு இருக்கு? வடக்கு வடமேற்கு. இது வினாவோட ஆன்சர். ஏதேனும் இடைமறித்தால் பட்சத்தில் மேற்கு நோக்கி திரும்பும். அதே போல பின்னாடி வரக்கூடிய புயல், அதாவது வட இந்தியாவில் உள்ள குளிர் அலை வந்து இப்ப சென்னை எல்லாம் குளிராயிடும் ஆரம்பத்துல, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் குளிர் இல்ல, இப்போ கார்த்திகை மார்கழி வந்தோடனே மார்கழி பின்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக குளிராயிடும். அப்போ வடக்கு குளிரும் தெற்கே கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல எல்லாம் புயல்கள் போனால் செயலெடுக்கும். திசை மாற்றம் அமைப்பு இருந்தால் திசை மாறி தெற்கு நோக்கி வரும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய அந்த நவம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் அதாவது புயலா உருவானா அது ஆந்திரா தான், தெற்கு ஆந்திரா தான். தாழ்வு மண்டலம்னா தமிழகம் நோக்கி வரும் நிச்சயமா. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதினா நேர டெல்டாவை நோக்கியோ இலங்கையை நோக்கியோ மன்னார் வளைகுடா நோக்கியோ வரும். இது ஆரம்ப நிலை. பிற்பகுதியில டிசம்பர் மாதம் வந்துட்டு வச்சுங்களேன், புயல் வந்தா அவங்க குளிராயிடும் வடக்க. அப்ப என்ன ஆகும், வட தமிழகம் அப்புறம் அந்த மாதிரி மத்திய தமிழகம் இப்படி வரும். தாழ்வு மண்டலமா இருந்தா டெல்டா வட இலங்கை இப்படி ராமேஸ்வரம் இந்த பகுதியை நோக்கி வரும். ஆகவே வரக்கூடியது தாழ்வு மண்டலமா புயலா அது உருவாகும் இடம் வர்ற வழி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இங்க உருவாகிறது இல்ல. பெரும்பாலும் உருவாகிற இடம் பாத்தீங்கன்னா தென் பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸ் கரை கடந்து தென்சீன கடல் வந்து இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் கடந்து மியான்மர் வந்து வங்கக்கடல் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாள் அப்படி இல்லை. தென்சீன கடல் வந்து மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அது அந்தமான் கடல் பகுதிக்கு வரும். வர்ற வழியில அது எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது, அந்தமான் கடல் பகுதிக்கு வரும் பொழுது அது புயலாக வருகிறதா அல்ல தாழ்வு பகுதியாக வருகிறதா, அங்க நிறைய இடையூறுகள், அங்கேயும் உயரழுத்தங்கள் இடைமறிக்கும். இடைமறிக்கும் பொழுது இது ஒரு வேக இது ஒரு திசையில காற்று இருக்கும், அது ஒரு திசையில காற்று இருக்கும், அது வந்து பம்பரத்தை கல்ல பிடிச்சு நிறுத்துற மாதிரி வேகத்தை குறைக்கும். நிறைய இடையூறுகள் நிறைய இருக்கும். அப்போ அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் பொழுது அதோட நிலை என்ன, புயலா தாழ்வு நிலையா தாழ்வு மண்டலமா, இதுக்கு பிறகு மேற்கே வந்தா எப்படி வரும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல தான் சொல்ல முடியும். இப்பொழுது இருக்கப்படி தமிழகத்திற்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது நிறைய, அதாவது ஒரு சிறு புயலாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கணிக்கும்படி. இந்த பருவமழையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை இது ஏற்படுத்தும்? இப்போ நேற்றைக்கு மயிலாப்பூர்ல 200 மில்லிமீட்டர் மழை பெய்யும். நேற்று ராத்திரி 11 மணி வரைக்கும் யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா நான் கூட இவ்வளவு 200 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் நானும் நினைச்சு பார்க்கல. ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் நானும் எதிர்பார்த்தேன், டபுளா பெஞ்சிருக்குது. ஏன்னா கடல இருக்கக்கூடிய சிஸ்டம் இவ்வளவு நெருங்கி வரும்னு எதிர்பார்க்கல. இன்றைக்கு வரைபடத்தை பாருங்கள், காற்று வரைபடத்தை பாத்தீங்கன்னா தெரியும் தமிழக கரையை ஒட்டி இருக்கிறது. அதிகமான மொத்தம் கடலுக்குள்ள அனுப்பாம அவ்வளவு வெப்பமான காற்றையும், அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்ததையும் அவ்வளவுத்தையும் மேகமாக்கி அது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரத்துல மட்டுமே கொட்ட வைத்திருக்கிறது. இதே போல முதல்ல பாருங்க சென்னை வெள்ளம் வந்துச்சு 2015. அப்போ ஒரு பெரிய சிஸ்டம் ஏதும் இல்லை பாத்தீங்களா, இலங்கை கிட்ட ஒரு சின்ன ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி அவ்வளவுதான். அது சென்னையில காற்று நுழைஞ்சு அந்த சிஸ்டம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியில் இருந்த சிஸ்டத்தை நோக்கி சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை
சேலம் வழியாக, நான் தருமபுரி சேலம் வழியாக, திருச்சி புதுக்கோட்டை வழியாக, மதுரை மாவட்டம் வழியாக, ராமேஸ்வரம் வழியா இலங்கைக்கு போனிச்சு. அந்த காற்று சென்னையில நுழைஞ்சதுனால சென்னைக்கு வெள்ளம். ரெண்டு திருப்பமும் ஒரே மாதிரியான செட்டிங். அதே போல இந்த இடத்துலதான் இவ்வளவுதான் மழை பெய்யும், இவ்வளவு ஒரு சென்னைக்கு மிகப்பெரிய மழை பெய்யும், ஒதுக்கி விட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு உத்தேசமா கண்டிப்பா ஏரி குளங்களை, அதாவது சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய அனைத்து ஏரிகளை நிரப்பும். ஆனால் கடந்த 2015 மாதிரி வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் ரொம்பவும் நிரம்பி வழியலை ஏரிகள். ஆகவே வரக்கூடிய சிஸ்டம் ஏரிகளை நிரப்பும், பிறகு சீரான மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவா சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 7 சென்டிமீட்டர் மழை பெய்தப்பய சென்னை ரொம்ப டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நேற்றைக்கு 20 சென்டிமீட்டர் நான் அதை பார்க்கல தொலைக்காட்சியில, இரவு நேரம் என்பதனால அது வெய்யவும் மடியவும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சென்னை பகண்ட அந்த 20 சென்டிமீட்டர் பெய்திருந்தால் மிகவும் போக்குவரத்து நெரிசல் உருவாகி இருக்கும். அந்த அளவுக்கு 2015 பெய்த மாதிரி 40, 50, 60 சென்டிமீட்டருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சென்னைக்கு. ஆனால் ஏரி குளங்களை நிரப்பும், ஏரிகளை நிச்சயமா நிரப்பும், குடிநீர் பற்றாக்குறை நிச்சயமாக விலகும், அதோட பருவமழை முடியும், நல்ல மழை கிடைக்கும், திருப்தியான மழை கிடைக்கும் சென்னைக்கு. நன்றி, வணக்கம் சார்.